நடைபெற்ற அந்த பிரச்சனையிலே மாணவி செல்லல்லாஹு
ஹதீஸ் ஷரீஃப்ல வருகிறது பனு நதீர் என்கிற அந்த விவசாய பூமி இருக்கிறதே அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை மாலவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக பயன்படுத்தினார் என்றால் இயற்கை சீற்றங்களில் அகப்பட்டு கொண்ட வறிய மக்களுக்கு கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூமியை வக்ஃப் செஞ்சிட்டார் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அனைத்துமே கஷ்டப்படுகிற முசீபத்தில் அகப்பட்டு கொண்ட மக்களுக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்டது அதே போன்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதக் ஃபதக் என்ற அந்த பகுதியை எதற்காக வக்ஃப் செஞ்சாங்க அப்படினா இப்னு ஸபீல் வழிபோக்கர்கள் அன்றைய காலகட்டத்தில் வந்து வழிபோக்கர்கள் ஊருக்கு போறதுக்கு பணம் இல்லாம அல்லது வாகனம் இல்லாம அல்லது சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரியான வழிபோக்கர்களுக்கு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதக் என்ற அந்த பகுதியை வக்ஃப் செஞ்சாங்க மூன்றாவதாக நபி இடத்தில் இருப்பது ஹைபர் என்கிற அந்த களம் ஹைபர் என்கிற களத்தை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று பகுதிகளாக பங்கு போட்டாங்க மூன்று பகுதிகளில் இரண்டு பகுதிகளை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் நலனுக்காக ஒதுக்கினார் மூணுல இரண்டு பங்குகளை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் நலனுக்காக நலன் திட்டத்திற்காக ஒதுக்கினார் இன்னும் ஒரே ஒரு பங்கு இருக்குது அந்த ஒரு பங்கை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி மக்களுக்கு தன்னது மனைவிக்காக வேண்டி செலவினம் கொடுக்கணுமே அதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பங்கை கொடுக்கிறாங்க அனைத்து மக்களுக்கும் பங்கு வச்சு அனைத்து மனைவிமார்களுக்கும் பங்கு வச்சு எது நிச்சயமாக வருதோ அந்த நிச்சயத்தை கூட பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கென்று ஒதுக்கல ஃபமா ஃபதுல அன் நஃபகத்தி அஹ்லிஹி ஜஅலஹு பைன ஃபுகாரா முஹாஜிரி தன் மனைவி மக்களுக்கு போக மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர் சஹாபாக்கள் யார் ஏழை எளிய மக்களாக இருந்தார்களோ அந்த ஏழை எளிய மக்களுக்கு பங்கு வைத்து கொடுத்தார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அபு தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்திலே தன் மனைவி மக்கள் போக மீதம் இருக்கக்கூடிய பங்கை ஏழைகளுக்கு கொடுக்கிற பழக்கம் இருந்தது அது தாண்டி அல்லாஹ்வின் பொறுத்திலிருந்து பெருமானாருக்கு கிடைக்கிற சஃபியத் என்கிற அந்த சொத்துக்களை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக சேமித்து வைக்கவில்லை தன் குடும்பம் போக மீதமுள்ள அனைத்தையுமே முஸ்லிம்களின் நலனுக்காக ஒதுக்கினார்கள் வழிபோக்கர்களுக்காக ஒதுக்கினார்கள் முஹாஜிர்கள் யாரெல்லாம் ஏழைகளாக இருந்தார்களோ அந்த ஏழை எளிய மக்களுக்காக ஒதுக்கினார்கள் என்பதுதான் வரலாறு இனி சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தினுடைய தேவையை விட மிக மிக அதிகமான வறுமை கோட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களின் தேவைக்கு தான் முன்னுரிமை கொடுத்தார்கள் அந்த தேவையை நிவர்த்தி செய்வதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதைத்தான் வரலாறு சொல்கிறது ஹதீஸ் சொல்கிறது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை தனது மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் ஒரு செய்தி சொல்றாங்க இந்த சம்பவம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் செஞ்சு கொடுக்குறாங்க கல்யாணம் செஞ்சு கொடுக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் வீட்டுக்கு சில பொருட்களை அனுப்பி வைக்கிறாங்க முக்கியமா என்னென்ன பொருள் அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொன்னா ஒரு போர்வை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மகள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒரு போர்வை ஒரு தலையணை இரண்டு திருகை மாவரைக்காங்க இரண்டு திருகை ஒரு தண்ணீர் பை இந்த காலத்துல சொல்றத குளம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்துல தோல் பை தான் இருந்துச்சு தண்ணீரை சேமிச்சு வைக்கிற தோல் பை அப்புறம் இரண்டு மண் பாத்திரம் இவ்வளவு பொருள் ஒரு குடும்பம் சொன்னா இதை அதிகமா தேவைப்படும் உணவுக்கு மாவரைக்கிறதுக்கு திருகைகள் தேவைப்படும் தண்ணி குடிச்சிக்கிறதுக்கு தோல் பை தேவைப்படும் உணவு சாப்பிடுறதுக்கு வந்து மண் பாத்திரங்கள் அன்றைய காலகட்டத்தில் மண் பாத்திரங்கள் தேவைப்படும் உறங்குவதற்கு தலையணையும் போர்வையும் தேவைப்படும் இது அனைத்தையுமே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகளுக்காக அனுப்பி வச்சார் இப்போ வந்து கணவன் மனைவி வாழ்வார் இந்த நேரத்தில் தான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தன் அருமை மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க அருமை மனைவி ஃபாத்திமா அவர்களே நான் தூரமான பகுதிக்கு சென்று கிணற்றில் போய் நான் நீர் இறைத்து கொண்டு வருகிறேன் பருகுவதற்காக தூரமா போய் கிணத்துல போய் நீர் எடுத்துட்டு வருகிறேன் அதனால என் நெஞ்சு பகுதி எல்லாம் வலிக்கிறது நான் சொல்றேன் ஈரோடு தலைவர் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் கிணற்றிலிருந்து நீர் இறைத்து தூரமாக நீர் இறைத்து வருகிற காரணத்தினால் என் நெஞ்சு பகுதி வரை வலிக்கிறது உங்கள் தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான செல்வங்களை அல்லாஹ் இப்பொழுது வழங்கியிருக்கிறார் இப்பொழுது மாணவியிடத்திலே அடிமைகள் இருக்கிறார்கள்
அடிமைகள் இருக்கிறார்கள். நீங்க நேரடியாக அவங்க தந்தையிடம் சென்று ஏதேனும் ஒரு அடிமையை வாங்கி வாருங்களேன். அந்த அடிமை நமக்கு இருந்தால் வீட்டு வேலைக்கு உதவுவா இல்லையா என்று அலியுட அபித்தாலிபர் ரலியல்லாஹு சொன்ன பொழுது உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்வாங்க, நீங்க தண்ணீர் நிறைந்து நெஞ்சு பகுதி வலிக்கிறது, வான வல்லாஹி கத தகந்து, நான் வீட்டிலே மாவு அரைக்கிறேன், மாவு அரைத்த காரணத்தினால் என் இரு கரங்களும் காய்த்து விட்டது, கையெல்லாம் வலிக்கிறது. ஈரோட தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றார், கைதான் வலிக்குது, வீட்டுல வேலைக்கு ஆளு. மாணவ
வீடு போறாங்க போறவங்க நபிக்கு சொன்னாங்க என் அருமை மகள் ஃபாத்திமா அவர்களே அலி இப்னு அபி தாலிப் அவர்களே நீங்கள் இருவரும் என்னிடத்தில் வந்து உதவி கேட்டீர்கள் ஆனால் அதைவிடவும் சிறந்த ஒன்று இருக்கிறது அதை நான் உங்களுக்கு அறிவி கேட்டுமா அப்படின்னாங்க உடனே ரெண்டு பேரும் சந்தோஷமா அறிவிங்களே அப்படின்னாங்க மாணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள் எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சில கலிமாக்களை கற்றுத்தந்தார்கள் அந்த கலிமாக்களை தான் நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 10 தடவை சுப்ஹானல்லாஹ் 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் குறைந்தபட்சம் அதிகபட்சம் 33 33 வரும் குறைந்தபட்சம் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 10 தடவை சுப்ஹானல்லாஹ் 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை அல்லாஹு அக்பர் என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் சொல்லி வர வேண்டும் இரவு வேளை நீங்கள் உறங்குவதற்காக உங்களுடைய படுக்கைக்கு செல்கிற பொழுது 33 தடவை சுப்ஹானல்லாஹ் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் சொல்லி வர வேண்டும் அவ்வாறு நீங்கள் சொல்லி வருவது ஈரோடத்தில் மதுமை நாளில் உங்களுக்கு இதை விட பெரிய செயல் ஒரு அடிமை உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைப்பதை விட மஜ்ஜாரன் கிடைப்பது இலவசமாக ஒரு அடிமை உங்களுக்கு கிடைப்பதை விட நாளைக்கு மதுமையில உங்களுக்கு உயர்ந்த பதவி இந்த சுப்ஹானல்லாஹ் பெற்று தரும் இந்த அல்ஹம்துலில்லாஹ் பெற்று தரும் இந்த அல்லாஹு அக்பர் பெற்று தரும் என்ற கருத்தில் திருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அலி இப்னு அபி தாலிப் அலியதா சொல்வாங்க அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறேன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஸ்பீஹாத்துகளை இந்த கலிமாக்களை எங்களுக்கு கற்று தந்த நாள் முதல் ஒரு தடவை கூட அந்த அமலை நான் வாழ்நாளில் விட்டதில்லை ஒரு தடவை கூட இந்த வாழ்நாளில் விட்டதில்லை அலி இப்னு அபி தாலிப் அப்படி சொன்ன உடனே பக்கத்துல ஒரு ஆள் இருந்தார் அவர் பேர் இப்னு கம்பா அவர் பேர் அவர் வந்து ஈராக் வாசி இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது அடையாளம் அறிவிக்கும் போது அவர் இப்னு கம்பா வந்து அடையாளம் கேட்டாங்களா ஒரு தடவை கூட விட்டதில்லை சொல்றீங்களே சிஃபின் ஒரு போர் நடந்துச்சு தெரியுமா அந்த போர்ல இரவு நேரத்துல இந்த அமலை நீங்க செஞ்சீங்களா கேள்வி கேட்டாங்க போர் நேரத்துல சில பல விஷயம் மறக்கும்பாங்க சிஃபின் போர்க்களத்திலே நீங்கள் இருக்கின்ற பொழுது இரவு வேளையிலே நீங்கள் இந்த அமலை செய்தீர்களா என்று கேட்ட பொழுது உடனே அலி இப்னு அபி தாலிப் சொன்னார்கள் ஒலா அலைலத்து சிஃபின் சிஃபின் போர் சமயம் நடைபெற்ற அந்த இரவில் கூட இந்த அமலை நான் விட்டதில்லை எவ்வளவு நெருக்கடிய வாழ்க்கை வந்தாலும் திருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த இந்த அழகான சுன்னத்தை இந்த அழகிய வழிகாட்டுதலை என் வாழ்நாளில் ஒருபோதும் நான் விட்டதில்லை என்றார்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்ன சொல்றாங்கன்னா ஹதீஸுகளை பெறுவர்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பமும் வறுமையில் தான் இருந்தது ஏழ்மையில் தான் இருந்தார்கள் பெரிய கோடி செல்வ செல்வந்தர் எல்லாம் அல்ல ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தாருடைய தேவையை பார்க்கிறாங்க பிற ஏழை எளிய மக்கள் தேவையை பார்க்கிறாங்க எந்த தேவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது இவர்களுடைய தன் குடும்பத்தாருடைய மகளுடைய வீட்டிலே மாவரைக்க முடிகிறது சாப்பிட முடிகிறது பசி ஆற முடிகிறது ஆனால் திண்ணை தோழர்கள் சாப்பிடுவதற்கே வழி இல்லாமல் சொந்தமாக தங்குவதற்கு இல்லங்களே இல்லாமல் வயிறு ஒட்டியுமே இருக்கிற அந்த மக்களுடைய தேவை நம்ம முன்னுரிமை கொடுப்பதா அல்லது பெற்ற மகளின் தேவைக்கு முன்னுரிமை கொடுப்பதா என்று பார்த்த திருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளின் தேவைக்கு முன்னுரிமை கொடுக்கல அங்க ஏழை எளிய மக்கள் தேவைக்கு தான் முன்னுரிமை கொடுத்தார்கள் என்றால் அப்ப ஏழை எளிய மக்கள் ஃபக்கீர்கள் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதை திருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா தன் தேவையை விடவும் நான் குடும்ப தேவை சொன்னேன் தன் தேவையை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட யார் அதிகம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களின் தேவைக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க புகாரில் ஒரு ஹதீஸ் வருது இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி சஹல் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார் சஹாபாக்கள் இருக்கிறாங்க நபியினுடைய சபைக்கு ஒரு ஒரு துணியோட வராங்க நபிட்ட சொல்றாங்க யார் சொல்லலாம் அல்லாஹ்வின் தூதர் இன்னி நசஜத்து ஹாதிஹி பியதி நான் என் கரத்தால் இந்த துணியை நெய்திருக்கிறேன் உங்களுக்கு அணிய தர வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆடை என் கரத்தால் நெய்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் எனவே தாங்கள் இந்த ஆடையை அணிய வேண்டும் நபிக்கு வந்து அன்பளிப்பா வழங்குறாங்க
வீட்டுக்குள்ள போய் அந்த ஆடைய மாத்திட்டு அந்த குத்தாடைய அப்படியே மடித்து கொண்டு வந்து அந்த சகாபியிடம் கொடுத்தான். கேட்ட அந்த சகாபியிடம் கொடுத்தான். அது பக்கத்துல அந்த சகாபாக்கள் வருத்தம். என்ன வருத்தம் அப்படின்னு சொன்னா, நபிக்கு அந்த ஆடை தேவை இருக்கு. தேவை இருக்கிற நிலையில தான் பெருமான அந்த ஆடையை கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்பவுமே அந்த ஆடையை கேட்கலாமா? மத்த சகாபாக்களுக்கு வருத்தம். உடனே என்ன பண்ணாங்க, அந்த ஆடை கேட்டது பாத்தீங்களா, அந்த சகாபிதிக்கு சொன்னாங்களா, மா அகசந்த, இது நல்ல காரியம் பண்ணி இப்படி செய்யலாமா? நபியிடத்திலிருந்து இந்த ஆடையை கேட்டிருக்கீங்க. லக்கத் ஆலிம் தான் நகுலா எழுத்து சாயிரன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யார் எதை கேட்டாலும் பெருமானார் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் என்று வந்து தெரியாதா? மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் தேவை இருக்கின்றார்கள் என்று தெரிந்த பிறகுமா அந்த ஆடையை நபியிடத்தில் நீங்க கேட்பா என்று கேட்ட பொழுது உடனே அந்த மனிதர் பதில் சொல்கிறார், வல்லாஹி மா சஅல்து, அல்லாஹ்வின் சத்தியம் விட்டு சொல்கிறேன், மாணவியின் இந்த ஆடையை நான் ஏன் கேட்டேன் தெரியுமா? இல்லாலி தக்கூன கஃபனி யௌம அமூது, நான் மரணமாக இருந்த பொழுது பெருமானாருடைய மேனியில் பட்ட முபாரக்கான இந்த ஆடை தான் எனக்கு கஃபனாக ஆக வேண்டும். நான் மரணிக்கின்ற பொழுது இந்த ஆடை எனக்கு கஃபனாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நல்ல நோக்கத்தில் நான் கேட்டேன். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, ரஜவுத்து பரக்கத்தஹா மீன் அல பிசஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புத்தாடையை உடுத்தி அந்த ஆடை மாணவியின் மேனியில் பட்டு பெருமானாருடைய பரக்கத்தை அந்த ஆடை அணிந்த காரணத்தினால் லஅல்லி உகஃபனு ஃபீஹா, இந்த ஆடையை நான் கேட்டேன், நான் மரணிக்கின்ற பொழுது இந்த ஆடையில் தான் நான் கஃபனிடப்பட வேண்டும் என்ற ஆதரவோடு ஆசையோடு இந்த ஆடையை நான் கேட்டேன் என்று அந்த சஹாபி எல்லா சஹாபாக்களுக்கும் பதில் சொன்னார்கள். ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த சஹாபிக்கு பெருமானார் ஆடையை கொடுத்தார்கள். அந்த ஆடையை அவர் வைத்திருந்தார். அவர் மரணமான பொழுது ஃபகானத்து கஃபனம், அதுதான் அவருக்கு கஃபனாக ஆனது. அதுதான் அதுக்கு கஃபனாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பல்வேறு இடங்களிலே புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸிலும் கூட ஹதீஸுகளை ஒருவர்கள் சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கடும் தேவை இருந்த போதிலும் கூட ஒரு மனிதர் அந்த ஆடை தனக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தேவையை ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு ஏழை எளிய சஹாபியினுடைய தேவைக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கிறார்கள் என்பதும் இந்த ஹதீஸிலிருந்து கிடைக்கப்பெறுகிற தகவல் என்ற கருத்தையும் ஹதீஸுகளை வருந்துள்ள குடும்ப தேவையை விட ஏன் இன்னும் சொல்ல போனால் தன் தேவையை விட மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை எளிய மக்களின் கஷ்டப்படுகிற மக்களின் தேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். அதாவது ஒரு மனிதன் நம்மிடத்தில் தேவைக்கு வந்து கேட்கிறார், கேட்கின்ற பொழுது அவற்றை நல்ல பழக்கத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுத்தார். தேவையை நிறைவேற்றினார்கள், அவர்களுக்கு நல்ல பழக்கத்தையும் கற்றுக் கொடுத்தார். என்ன நல்ல பழக்கம்? அதாவது நாம் சம்பாதித்து வாழ்வதற்கு பழக வேண்டும், முடிந்தவரை அடுத்தவர்களிடத்தில் கேட்காமல் முடிந்த அளவுக்கு தந்திரையோடு வாழ்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும் என்கிற நல்ல பழக்கத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கு ஏழைகளுக்கு கற்றுக் கொடுக்க தவறவில்லை. ஹகீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி சொல்கிறார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தேன், வந்து உதவி கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்தார். ரெண்டாவது உதவி கேட்கிறேன், அப்பொழுதும் சலாசனுக்கு உதவி செய்தாங்க. நான் மூன்றாவது முறையும் கேட்டேன், அப்பொழுதும் சலாசன் நான் கேட்டதை தந்துவிட்டு மூன்றாவது முறை சொன்னார்கள், யா ஹக்கீம், இந்த ஆதல் மால் சதிரத்தும் குழ்பத்தும், ஹக்கீம் அவர்களே, இந்த செல்வம் வந்து அது வந்து மனசுக்கு பிடித்தமான பச்சை பசுமையானது தான். அது வந்து ஒரு இனிப்பான ஒரு விஷயம்தான், மனசு விரும்பக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த செல்வம் என்பது. ஆனால் இந்த செல்வத்தை நாம் எப்படி பெற வேண்டும்? பெருமான சலா ஏழை எளிய மக்களுக்கு போதிப்பதையும் சில மறக்க அந்த நேரத்தில் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு
நான் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரை இனிமே யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டேன். தண்ணீரையோடு வாழ்வேன். யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டேன். உலகத்தை நான் பிரியும் வரை மூத்தாகும் வரை யாரிடம் கேட்க மாட்டேன் என்று ஹகீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்தில் சொன்னார். அந்த நேரத்தில் ஹகீம் ரலியல்லாஹு அன்ஹு ஏழரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஹகீம் ரலியல்லாஹு அன்ஹு ஹகீம் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட உங்களுக்கு வந்து நான் வந்து சில பொருளாதார உதவி செய்யறேன் வாங்கிக்கங்க அப்படின்னாங்க. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளர் கலீஃபா ஒரு ஆட்சியாளருக்கு அடிப்படையில் ஏழையை கூப்பிட்டு பொருளாதார உதவி செய்யறாங்க. அவர் வாங்க மாட்டேன்னு நிறுத்தினாங்க. இல்லை நான் மாட்டேன் நான் மூத்தாக யாரையும் கேட்க மாட்டேன் கிட்ட சொல்லியிருக்கேன் வாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு அவங்களும் பொருளாதார உதவி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் வாங்க மறுத்தாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லீம்களை அழைத்து சொன்னார்களா, யா மாஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம் சமூகமே, இன்னி உஷிதுக்கும் அலா ஹகீம், இந்த ஹகீம் இப்னு ஹிசாம் விஷயத்திலே உங்களை நான் சாட்சியாக்குகிறேன். நான் அவருடைய தேவையை கருத்தில் கொண்டு பொருளாதார உதவி செய்கிறேன். ஆனால் அவர் வாங்க மறுக்கிறார். நான் எனது ஆட்சியில் பொறுப்பில் சரியாக நடந்து கொண்டேன். இந்த ஹகீமுக்கு ஏன் உதவி செய்யல யாரு நாளைக்கு என கொலை சொல்லப்படாது. இந்த ஹகீம் அவர்களுக்கு தேவைப்படுகிற பொருளாதார உதவியை நான் கருதுகிறேன், அவரிடம் வழங்குகிறேன். ஆனால் ஹகீம் அவர்கள் என்னிடத்தில் வாங்க மறுக்கிறார். இதற்கு உங்களை நான் சாட்சியாக்கிக் கொண்டேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வேண்டுதலாக ஒட்டுமொத்த அந்த முஸ்லிம் சமூகத்தை அழைத்து சொன்னார்கள். ஹதீஸில் வருகிறது, ஹகீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய வஃபாத்திற்கு பிறகு தான் வஃபாத் ஆகும் வரை யாரிடத்திலும் எந்த பொருளையும் வாங்கியதே ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டது. எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நபி உருவாக்குறாங்க. ஏழை எளிய மக்கள் தேவை என்று வந்தால் அந்த தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். அதே நேரத்தில் அதே ஏழை எளிய மக்களுக்கு கண்ணியமான வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நாம் எப்படி கண்ணியமான வாழ்க்கையை வாழ வேண்டும், நமது செல்வத்தில் எப்பொழுது பழக்கத்து வரும், எப்பொழுது பழக்கத்து இல்லாமல் போகும் என்கிற அந்த கண்ணியமான வாழ்க்கைக்கு மாணவர் சுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது சொல்லப்போனால் சில சமய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார உதவி செஞ்சு அவங்க முன்னேற்றத்துக்கு வழி செய்வாங்க. அப்படி ஹதீஸ் வருது. சில பேர் ஏதாவது தேவை நடந்து நிற்பாங்க, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்வாதாரத்திற்கே உதவி செய்வாங்க. வெறுமனே ஒரு ஆளை போறாரு வந்து உதவி கேட்கிறாரு, நாங்க என்ன செய்யறோம், ஒரு ₹100 கொடுக்குறோம் உதாரணத்துக்கு சொல்றேன். அது நம்மளோட வசதியை பொறுத்து அந்த ஏழைகளை கஷ்டப்பட்ட கஷ்டத்தை பொறுத்து ஒரு ₹1000 கொடுத்து உதவுறோம். இது அப்பவே முடிஞ்சிருக்கும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயம் என்ன செய்யறாங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யறாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டா அவருக்கு அந்த வாழ்வாதாரத்தின் மூலமாக அவருக்கு ஒரு தொழிலே கிடைக்கும், அல்லது ஒரு வியாபாரம் அவருக்கு கிடைக்கும். கால முழுக்க ஒரு வியாபாரம் செய்து ஒரு தொழில் மூலமாக தந்தையோடு வாழக்கூடிய அளவுக்கு வாழ்வாதாரத்திற்கும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி செஞ்சிருக்கிறார். சில சகாபிகளுக்கு ஹதீஸ்ல வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு சமயம் ஒரு அன்சாரி சகாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு தேவைக்கு நோயிருந்தாங்க. ஒரே ஒரு மரப்பாத்திரம் இருக்கிறது, அந்த மரப்பாத்திரத்தில் தான் நாங்கள் தண்ணீர் அருந்துவோம். ஒரே ஒரு கடினமான போர்வை, ஒரே ஒரு மரப்பாத்திரம். அப்படியா அப்படின்னு அந்த ரெண்டை தூக்கி வாங்கினாங்க. அவர் நேராக வீட்டுக்கு போறார். போய் அந்த ரெண்டையும் தூக்கி வர்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டையும் வாங்கினார். வாங்கி கடை வீதியில் நின்று கொண்டு சொன்னாங்க, அருமை மக்களே, இந்த இரண்டு பொருளையும் என்னிடத்திலிருந்து யார் விலைக்கு வாங்குவார்கள், யார் காசு கொடுத்து வாங்குவார்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை வீதியில் நின்று கொண்டு தானே வியாபாரம் செய்யறார். இந்த இரண்டையும் யார் காசு கொடுத்து வாங்குவாங்க? உடனே அந்த ஒரு வழியில் வருகிறார். ஆனால் ஆசுதுகுமா பி திருகமின், இந்த இரண்டையும் ஒரு திருகம் கொடுத்து நான் வாங்குகிறேன் அப்படி ஒரு ஆள் நினைக்கிறார். ஆனா அந்த இரண்டு பொருளும் ஒரு திருகத்துக்கு நான் போகாது. அவ்வளவு பழைய பொருள் தான். திருகம்னா வெள்ளி காசு, வெள்ளி காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு அந்த பொருள் இல்லை.
அப்படி பேசுவாங்களாம் தனி காலத்துல அந்த அளவுக்கு
இது ரெண்டா தான் இருக்குது அதாவது சத்திஜனி இவனை தக்க அப்படினா உன் மகளை எனக்கு கல்யாணம் முடிச்சிட்டான்ற அர்த்தம் இருக்குது இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா உன் மகளை திருமணம் முடித்து கொடுக்கிற அதிகாரத்தை எனக்கு தான் நான் ஒரு மாப்பிளை பார்த்து நான் கல்யாணம் சொல்றேன் அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அர்த்தம் கேக்குறாங்க உன் மகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிற அதிகாரத்தை எனக்கு தான் நான் ஒரு மாப்பிளை பார்த்து கல்யாணம் சொல்றேன் இந்த கருத்து பெருமானார் கேக்குறாரு அவர் என்ன விளக்கிட்டாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கல்யாணம் முடிச்சிட்டாங்க கேக்குறாங்க அப்ப நபிக்கு நாம பொண்ணு கொடுக்கலாம் அப்படி அவர் விளக்கிட்டார் விளக்கிட்டு அவர் சொல்றாரு அல்லாஹ்வின் தூதரே என் வாழ்க்கையில கிடைத்த பெரிய பாக்கியம் என் கண் குளிர்ச்சி உங்களுக்கா என் மகளை தர வேண்டும் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்ப நபி சொன்னாங்க நான் கேட்டது அந்த அர்த்தம் தெரியல உன் மகள் நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு கேட்கல அப்ப அந்த சகாபி கேட்கிற அன்சாரி தோழர் சுலிமன் யார சொல்லப்பா அப்ப வேற யாருக்காக நீங்க கேட்டீங்க என்று கேட்ட பொழுது மாணவி சொல்லா சொன்னார்கள் நீ ஜுலைபி ஜுலைபி என்கிற மனிதருக்காக தர உங்களுக்கு நான் கேட்டேன் உடனே அவர் அடி கலந்துட்டார் ஆனா யாரும் கொடுத்து தயாரி இல்லையா அந்த காலத்துல அப்ப அந்த அன்சாரி தோழர் சொன்னாரா அவர்களை தனக்கு அருகில் அமர்வதை கூட அவர் ஒரு பெரிய குறையாக நினைப்பது இது பல
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்துல ஹிஜ்ரத் செஞ்சு முஹாஜிர் சஹாபாக்கள் நிறைய வந்த பொழுது பல பேருக்கு இல்ல இல்ல வீடு இல்ல ஏழை எளியவர்கள் வீடு இல்லாத அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த ஏழை எளிய மக்களுக்கு தங்குவதற்கோ போக்கிடம் இல்லை ஒதுங்குவதற்கு இடம் இல்லை அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஸலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஸ்ஜித நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மஸ்ஜித் நபவியிலே ஒரு திண்ணை பகுதியை அவர்களுக்கு ஒதுக்கினார்கள் அந்த சஹாபாக்களுக்கு தான் அஸ்ஹாபு ஸுஃபா திண்ணை தோழர்கள் என்று பெயர் உஸ்மானும் அஸ்ஹாபு ஸுஃபா அவர்களுக்கு மானவி வைத்த பெயர் திண்ணை தோழர்கள் ஏழை இருந்து பெறுகிற நம்மூர் பாசையில சொல்ற பிச்சைக்காரன் சொல்றாங்கல்ல யாசகர்கள் ரொம்ப டீசன்டா சொல்ற யாசகர்கள் யாசகர்கள் என்றோ பிச்சைக்காரர்கள் என்றோ ஏழை என்ற பெயர் கூட தரமான வைக்கிற அஸ்ஹாபு ஸுஃபான் பெறுகிறார் திண்ணை தோழர்கள் கூட கண்ணியமான பெயர் நினைச்சு பார்க்க முடியும் அந்த காலத்துல அந்த காலத்தில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு திண்ணை தோழர் என்று பெயர் வைத்தார் மாத்திரமல்ல ஃபகான யுஜாலிஸுஹும் வ யலனஸுஹும் அடிக்கடி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திண்ணை தோழர்களுக்கு அருகாமையில் அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதலாக பல வார்த்தைகள் சொல்வார்கள் பக்கத்திலே அமர்வார்கள் எந்த அரசர் அமர்வார் ஏழையின் அருகில் எந்த ஆட்சியாளர் அமர்வார் ஏழைக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்து பக்கத்தில் போய் அமர்ந்து பேசுவது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழை எளிய மக்களுக்கு பக்கத்தில் அமர்ந்தார்கள் அவர்களிடத்தில் உரையாடினார்கள் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார்கள் என்று பைஹகி வருகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே ஒரு மனிதர் வந்து சிறு தொழிலாளி சிறு வியாபாரி பெரு பெரும் முதலைகள் பெரு பெரும் வியாபாரிகள் சிறு முதல சிறு வியாபாரிகளை பார்த்து மன்னிக்க மாட்டார் எல்லா காலத்திலும் இருந்திருக்கு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூட சரி செஞ்சார் சிறு வியாபாரி என்று சொன்னால் அவர்களை நீங்கள் இலக்காரமாக பார்க்கக்கூடாது இழிவான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே ஒரு கிராமவாசி கிராமத்திலிருந்து வியாபாரம் செய்ய வருவார் அவர் பெரிய வியாபாரியா சிறு வியாபாரி கிராமத்திலிருந்து பொருள் திரும்புவார் அவர் பெயர் சாஹிப் சாஹிப் அவர் ரசூலுல்லாஹி சின்ன வியாபாரி தான் ஆனா கிராமத்திலிருந்து தான் வருவார் எப்போ மதீனாவுக்கு வந்தாலும் நகை அன்பளை கொடுப்பார் சின்ன வியாபாரி தான் உள்ள பெருசு பெருமானாரை பார்க்கும் பொழுதெல்லாம் அன்பளிப்பு கொடுப்பார் நபியின் மீது அன்பை வெளிப்படுத்துவார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா அவங்க நேசிச்சாங்க அந்த வியாபாரி ஒரு தடவை மதீனாவினுடைய பஜார்ல இருந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் சிறிய வியாபாரி மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டாரு பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜாஹிர் என்கிற அந்த வியாபாரியினுடைய கிராமவாசி அவர் பின்னாடி இருந்து நின்று அவரை கட்டி பிடிச்சாங்க இறுக்கி பிடிச்சாங்க அவர் திரும்பி பார்க்க முடியல யார கட்டி பிடிச்சா பார்க்க முடியல அப்படி கட்டி பிடிச்சிட்டாங்க கட்டி பிடிச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவர் சொல்ற யாரும் தெரியாம சொல்றாரு அரிசில் நீ என்னை விடுங்க பின்னாடி திரும்பி பிடிச்ச அப்படி இருக்கும் என்னை விடுங்க மன்ஹாரா யாருக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைட்டா அந்த பிடியை தளர்த்தாங்க விடலாம் லைட்டா பிடியை தளர்த்தாங்க அப்படி தளர்த்தும் போது அவர் கஷ்டப்பட்டு அப்படி திரும்பி பார்த்தா சைடுல தண்ணி தெரியுது லைட்டா பார்த்துட்டார் நபி விளங்கிட்டார் நபி விளங்கின உடனே அவர் என்ன செய்யறாரு பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சாரு நபியோட கொடுத்தாங்க நெஞ்சு அவருடைய முதுகு பகுதி நபியோட நெஞ்சோட கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடிச்சிருக்காங்க நபியின் முபாரக்கான மேனி நம் மேனியில் படுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படி தனது முதுகு பகுதியை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சோட அவர் அப்படி என்ன செய்யறாரு ஒட்டுறாரு அப்படி ஒட்டும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே விளையாட்டா கேட்டாங்களாம் மையஷ்டரி ஹாதல் அபுது இந்த அடிமை என்னிடத்திலிருந்து விலைக்கு வாங்குவது யார் பஜார்ல விளையாட்டா கேட்கிறாங்க இந்த அடிமை என்னிடத்திலிருந்து விலைக்கு வாங்க போவது யார் அப்படின்ன உடனே அவர் சொன்னாரா யார் சொல்லுமா இதன் வல்லாஹி தஜிது நீ காசிதா என்ன நீங்க நிற்பீங்க அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப உயர்ந்த காசுக்குன்னா போக மாட்டானே கம்மியான காசுக்கு தான் என்ன வாங்குவாங்க அசிங்கமா இருப்பாங்க மோனம் மாறி இருக்கும் மக்கள் வெறுக்கிற அளவுக்கு தமீம் அப்படிங்கிறது தமீம் தமீம் என்ன அசிங்கமான ஆள் பார்க்கறதுக்கு பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க அந்த மாதிரி ஆள் ஆனா அந்த மாதிரி ஆள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கட்டி குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு உயர்ந்த பண்புங்க இந்த விளையாடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபில போய் யாருமே நெருங்க பயப்படுறாங்க நெருங்குமா நெருங்குவதற்கே கூச்சப்படுகிற மனிதனிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி சொன்னார்கள் மை இஷ்டரி ஹாதல் அபுது இந்த அடிமை யார் விலைக்கு வாங்குவார் என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார் அல்லாஹ்வின் தூதரே என்னை வித்துக்கிறாத வித்துக்கிறான் நாங்களா ஒரு வித்துக்கிறேன் ஆனா உங்களுக்கு காசு நிறைய கிடைக்காது ஏன்னா நிறைய காசு கொடுத்து வாங்க ஆள் இல்லை அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா அப்படியா இந்த உலகத்துல வேண்டுமானால் உங்களுக்கு
மதிப்பு இருக்குது நீங்க அப்படி கவனம் பண்றீங்க அப்ப அந்த மனிதர் வந்து தன்னை வந்து ஒரு மட்டமா பேசுறாரு அந்த நேரத்துல கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் உள்ள அந்த எண்ணத்தை போக்கி நீங்கள் சாதாரணமான ஆள் அல்ல அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் விலை மதிப்பு உயர்ந்தவர்கள் விலை மதிப்பற்றவர்கள் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவருடைய உள்ளத்தில் உள்ள அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்குகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ கேட்டி அழைத்தார்களோ அப்பொழுதே தாழ்வு மனப்பான்மை போயிடும் யார் உயர்ந்தது நினைக்கிறார் ஈருடத்து தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு சஹாபாக்கள் ஒதுங்கி போவாங்களா அந்த மனிதரை பார்த்து அவர் வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ